ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு நேச்சர். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்ளவர்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கார்டன் போயிருந்தோம், அங்கே வந்து ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் நிறையவே இருந்துச்சு. ரோஸஸ்ஸு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். ரோஸஸை பாருங்கள், அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பாருங்கள், ஒவ்வொரு ரோஸஸும் இவ்வளோ கலர்ஸ் டிஃப்ரென்ஸு அண்ட் சைஸு ஷேப்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர்லாம் பாருங்களேன், அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ளவரு. பார்த்ததுமே அவ்வளோ கலர் பிளான்ட்டுமே நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு. சில பிளான்ட்ஸ் வாங்கினோம், சில பிளான்ட்ஸ் வாங்க முடியலை. பாருங்கள் அந்த ரெட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இது இந்த பூவை பார்த்திங்கன்னா ரொம்ப கொத்து கொத்தாக பூத்துருந்துச்சு. ஒயிட் கலர்லேயும் அதே பிளான்ட் வந்து ஒயிட் கலர்லேயும் இருந்துச்சு. இது வந்து டபுள் கலரு. பாருங்கள், இந்த சாண்டல் கலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பிளான்ட்டுங்க. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சா, அதாவது இந்த பிளான்ட் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வளர்த்தலாம். ஏன்னா பூ பூத்து பறித்த உடனே அடுத்த மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். தளிர் வந்து மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையான செடி அது. பூக்கள்னாலே அழகு தான் இல்லையா? உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மஞ்சள் கலர் ரோஸ் பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மஞ்சள் கலர்னாலே அது ஒரு அழகு தான். அதுவும் நம்ம மாடித்தோட்டத்துலலாம் மஞ்சள் கலர்லலாம் பூக்கள் பூத்துருந்ததுன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும். பாருங்கள் இந்த ரெட் கலர் பாருங்கள், ஒவ்வொரு பூக்களுக்கும் அது ஒரு அழகு தான். பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துருந்தது. ஸோ உடனே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். பாருங்கள், இந்த சாண்டல் கலர்லாம் பூத்துருச்சுன்னா ஒரு வாரத்துக்கு மேலே அந்த பூ அப்படியே செடியிலே இருக்குங்க. ரொம்ப அருமையான ஃப்ளவர் அது. நாங்கள் ஏற்கனவே வாங்கி அதை நான் வளர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த ரெட்டெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. பாருங்கள், பூவோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு. மொட்டுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன். எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதாவது இந்த பூக்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் டச் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.